கோவை மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் விக்டோரியா ஹாலில் மேயர் கல்பனா தலைமையில் நடைபெற்றது. அதிமுக உறுப்பினர்களான சர்மிளா சந்திரசேகர், பிரபாகரன், ரமேஷ் ஆகியோர் முன்னதாக கூட்டம் நடைபெறும் விக்டோரியா ஹால் முன்பு கோவை மாநகராட்சியின் 100% வரி உயர்வுக்கு எதிராக கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழக அரசு விதித்துள்ள சொத்து வரி உயர்வுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக 3 பேரும் கருப்பு சட்டை அணிந்து மன்றத்தில் பங்கேற்றனர். அதிமுக மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் திமுக வரி விதிப்பு குறித்து பேசினார். கடுமையான வரி விதிப்பால் மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் அதிகப்படியான வரி விதிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றார். அப்போது மன்றத்தில் இருந்த திமுக கவுன்சிலர்கள் குறுக்கிட்டு அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சில உறுப்பினர்கள் அதிமுக உறுப்பினர் பிரபாகரனை திடீரென தள்ளிவிட்ட காட்சிதான் இது. கோவை மாநகராட்சி மக்களை 100% வரி உயர்வு பண்ணிக்கிறது வந்து எப்படின்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஒரு ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் 1200 ஸ்கொயர் ஃபீட் யாரும் இந்த கோவை மாநகரில் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் விட ஏன்னு பாருங்கள், என்னை பார்த்தா கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. ஆனால் 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 75% 100% வரி, அது போக கமர்ஷியல் பில்டிங் வச்சோன்னா 150% வரி உயர்வு பண்ணுறாங்க. இந்த வரி உயர்வை உள்ளே இருக்கிற மக்கள் மீது அக்கறை இல்லாமல் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கவுன்சிலர்கள் பார்த்திங்கன்னா இந்த வரி உயர்வு நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. மக்கள் இப்போ தான் கொரோனாவில் இருந்து இப்போ தான் மேலே வந்து தப்பிச்சாம்பழத்து உயிர் வாழ்ந்தே பெருசாக வந்து இப்போ தான் ஏதோ நிம்மதி மூச்சு விட்றான்.